comprehend. ನಿಮ್ಮ ಮಗಳು ಸಹ ಲೀಡ್ನ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದ್ತಾ ಇದ್ದಾಳ? ನಿನ್ ಮಗನು ಸಹ. ವಿಚಿತ್ರ ವಿಧಾನ ಅಲ್ವಾ ಸಿಲಾಬಿಫಿಕೇಶನ್. ಯಾವ ಶಬ್ದನ ಉಚ್ಚಾರ ಮಾಡೋಕೆ ಕಷ್ಟವಾಗುತ್ತೋ ಅದನ್ನ ಹೀಗೆ ಓಡಿ ನಂತರ ಜೋಡಿಸು. Understand. Understood. Lead Powered School ಕೊಡುತ್ತದೆ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಎಜುಕೇಶನ್. ಅದರ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ 8 ಲಕ್ಷಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಪೇರೆಂಟ್ಸ್. இந்த கேகே டிவி அவர்கள் மிகவும் ஒரு நேர்த்தியான முறையில் எல்லா செய்திகளும் அவ்வப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகினால் இந்த கேகே டிவி அவர்கள் இன்னும் அநேக மக்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கோலார் பண்பிலிருந்து அப்டேட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்குவீங்க. தயவு கூர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பார்க்கிறவர்கள் இந்த கேகே டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ಕೆஜிஎஃப் ನಗರದಲ್ಲಿ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ವೆಂಕಟೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ದೇವಸ್ಥಾನದ ಜಾತ್ರಾ ಮಹೋತ್ಸವವನ್ನು ಕಳೆದ 80 ವರ್ಷಗಳಿಂದ ಇಲ್ಲಿನ ಎಲ್ಲ ನಾಗರಿಕ ಬಂಧುಗಳು ಬಹಳ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಂದಿದ್ದಾರೆ. 80% ಇರ್ತಕ್ಕಂಥ ದಲಿತರು ಮತ್ತು ಹಿಂದುಳಿದ ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ಎಲ್ಲ ವರ್ಗದವರು ಇರ್ತಕ್ಕಂಥ ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ದಿನ ಜಾತ್ರೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಅವರ ಆಸೆ ಪಟ್ಟ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ 2008ರಲ್ಲಿ ನಾನು ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ಗೆದ್ದು MLA ಆದಮೇಲೆ ಇಲ್ಲಿನ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳು ನನ್ನ ಗಮನಕ್ಕೆ ಆವರೆಗೂ ಕೂಡ ಜಾತ್ರೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೀವು ಅನುವು ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಅಂದಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದಂಥ ಯಡಿಯೂರಪ್ಪಜಿಯವರು ಮತ್ತು ಅಂದಿನ ಸಚಿವರಾದಂಥ ಕೋಟಾ ಶ್ರೀನಿವಾಸ ಪೂಜಾರಿಯವರ ಬಳಿ ಹೋಗಿ ನನ್ನ ಮನವಿ ಮಾಡಿಕೊಂಡ ಮೇಲೆ ಕೂಡಲೇ ಆದೇಶವನ್ನು ಮಾಡಿದರು. ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಜಾತ್ರೆ ಮಾಡಾದ ಮೇಲೆ ನೀವು ಜಾತ್ರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಂತೇಳಿ ಆದೇಶ ಮಾಡಿದ್ರು. ಆ ಪ್ರಕಾರ ಕಳೆದ 13 ವರ್ಷಗಳಿಂದ ಸತತವಾಗಿ ಎಲ್ಲ ಜನಾಂಗದವರ ಮುಖಂಡರ ಜೊತೆಲಿಟ್ಟುಕೊಂಡು ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡದ ಜಾತ್ರೆಯನ್ನು ಭಾಳ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಆ ಭಗವಂತನ ಮೆರವಣಿಗೆ ಮೂಲಕ ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಕಳೆದ 2 ವರ್ಷಗಳಿಂದ ಕರೋನಾ ಅನ್ನುವಂಥ ಮಹಾಮಾರಿ ಕಾಯಿಲೆ ಈ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಆವರಿಸಿಕೊಂಡ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ಕೂಡ ಹಬ್ಬವನ್ನು ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಈ ವರ್ಷ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರ ಅನುವು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದೆ. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಮನರಂಜನೆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ಕೂಡ ಆಯೋಜಿಸಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ವರ್ಗದ ನಾಗರಿಕ ಬಂಧುಗಳು ಈ ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ಭಗವಂತನ ಕೃಪೆಗೆ ಪಾತ್ರರಾಗಿ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರದ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಭಗವಂತ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಆ ಭಗವಂತ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ ಅಂತೇಳಿ ನಿಮಗೆ ನಾನು ಕೈಮುಗಿದು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಬನ್ನಿ, ಜಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿರೋಣ, ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಒಂದು ತಾಯಿ ಮಕ್ಕಳಾಗಿರೋಣ ಅನ್ನುವಂಥ ವಿನಂತಿಯನ್ನು ಮಾಡ್ತೀನಿ. ನಮಸ್ಕಾರ. ಜೈ ಭೀಮ್ ಪ್ರೈವೇಟ್ ಬಸ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ ಯೂನಿಯನ್ சார்பா கேஜிஎஃப் பஸ் ஸ்டாண்டில் கோம்பு பஸ் ஸ்டாண்டில் கண்டினியூவாக நாங்கள் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் April 14th அம்பேத்கர் ஜெயந்தி பண்ண போகிறோம். அந்த இதில் வந்துட்டு டிரைவருங்க கண்டக்டருங்கோ மொத்த பேரும் இதில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறோம். மற்றும் இந்த ஜெயந்தி ப்ரோக்ராமில் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி ப்ரோக்ராமில் வந்து லீடருங்கோ வந்து கலந்துக்கிறாங்கோ ப்ளஸ் வந்து சீஃப் கெஸ்ட்டுங்க ஒரு கொஞ்சம் பேர் வர வைக்கிறோம். அந்த இதில் வந்துட்டு தயவுசெய்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். தெய்வம் ஃபோட்டோ அம்பேத்கர் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிவி அள்ளி அன்னதானம் கொடுத்தவி அதில் எல்லா இவரும் பர்த்தாரு. நம்ம பிரசிடண்ட்டு ராஜ்குமார் பர்த்தாரு, பேரவர் பர்த்தாரு, எல்லாம் பர்த்தாரு வந்து ஏன இதோ மாட்டுக்கொடுத்தீங்க. என்ன சொன்னாருன்னா எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கணும்,
மிட்டல் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சேர்மன் டைலரோட பேசினாரு. ஃபோன் மூலிமா பேசினாரு, லவுட் ஸ்பீக்கர் போட்டு நாங்கள் ஒரு 20-25 பேர் பேரண்ட்ஸ் அந்த அந்த ஹாலில் இருந்தோம். எங்கள் எஸ்எஸ்ஏ பியோ அப்படின்னு பேசினாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸு ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அவர் வார்னிங் பண்ணார். சரி, அவங்கள ஒத்துக்க நாங்கள் ஓட் செய்யணும். சரி, நேற்று ஃபீஸ் கட்டலான்ட்டு அவங்க வந்து எந்த ஒரு பயமே இல்லாம அதே ஃபீஸ் அப்படியே கலெக்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக 2020 வந்து ஃபுல் ஃபீஸ் 100% அப்படியே கட் ஜனங்கள்லாம் கட்டிட்டு வந்தாங்க. நாங்களும் அதை பார்த்தோம், அந்த நோட்டீஸை எடுத்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் போய் கேட்டோம். அவங்க எதுவும் கம்மி பண்ண மாட்டான்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து டிடிபி ஆஃபீஸ் கிட்ட வந்திருக்கோம், அங்கே மெமரால் கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஜெஸ்ட் கொடுத்துட்டு வெளியே வந்தோம். அவர் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே பார்ப்போம். கேஜப்ல அர்ஜுன் பேசுகிறேன். கேஜப்ல இருக்கிற வில்லியம் மிட்ச ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நாங்கள் பிஓ ஆஃபீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அது எது குறித்து சொன்னால் 2020-21 ஆன அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஃபீஸும் வாங்காதபடிக்கு இன்ஸ்டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் அதை அவங்க மதிக்காத மீண்டும் அதே ஃபுல் ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு கம்பல்சரிக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தள்ளப்பட்டிருக்கிறத நாங்கள் ஆல்ரெடி பிஓ ஆஃபீஸரை சந்தித்து ஒரு மனு அவங்க கொடுத்துருக்குறோம். அவர் அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்கூலு சேர்மன் கிட்டே அறிவுரை சொன்னார், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், ஃபீஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குதோ அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடியே அவர் சொன்னார். அப்படி சொன்ன பிறகும் அந்த சேர்மனு நேற்று நாங்கள் போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலில் போயிட்டு உட்காந்து பேசும்போதும் சில பேரண்ட்ஸுங்கிட்ட பார்த்தோம்னா ஃபுல் ஃபீஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. மறுபடியும் அதே அவர் பிஓவை சொல்லியும் அவங்க அதை கேட்காத ஃபுல் ஃபீஸும் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதனுடைய விளைவு கோலாரில் இருக்கிற டிடிபி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம். அடுத்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டெபுட்டி கமிஷனர் டிசி ஆஃபீஸ்க்கு வந்து இன்னொரு மனுவும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகொள்கிறோம். நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ ಅವ್ರು ಕ್ಷಮೆ ಕೇಳಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಖಂಡಿತ ಕೇಳಲ್ಲ, ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈ ನಮ್ಮ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಡ್ತಕ್ಕಂತ ಹಲವಾರು ಜನರು ಯಾರು ಕೂಡ ಭಗತ್ ಸಿಂಗ್ನ ಬಿಡಿಸ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೋಸ್ಕರ ಯಾರು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಲ್ಲ. ಕೆಲವರಂತೂ ಅವರು ದಾರಿ ತಪ್ಪಿದ ತಂಡ ಯುವಕರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇವತ್ತಿನ ದಿನ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇಶದ ಯುವಕರಲ್ಲಿ ಇವರ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಭಗತ್ ಸಿಂಗ್ ಅವರ ವಿಚಾರವನ್ನು ನಾವು ತುಂಬಬೇಕಾಗಿದೆ. ಭಾರತ ಮಾತೆಯ ಭಗತ್ ಸಿಂಗ್ ಭಾರತ ಮಾತೆಯ ಪುತ್ರ, ಈ ಹಲವಾರು ಪುತ್ರರಲ್ಲಿ ಹೇಗೆ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಹೋರಾಡದಂತ ವೀರ ಶಿವಾಜಿ ಇರ್ಬೋದು, ಚಂದ್ರಶೇಖರ್ ಆಜಾದ್ ಇರ್ಬೋದು, ಭಗತ್ ಸಿಂಗ್ ಇರ್ಬೋದು, ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಭಾರತ ಮಾತೆ ವೀರಪುತ್ರರು. ಅಂಥವರಲ್ಲಿ ಬಲಿದಾನ ಆಗಿರುವಂಥ ಈ ದಿವಸವನ್ನು ಭಾಜಪ ಪಕ್ಷದ ಕಡೆಯಿಂದ ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ನಗರದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಪ್ರತಿಭಟನಾತ್ಮಕವಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ಈ ದೃಷ್ಟಿಯಿಂದ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರತಿಭಟನಾ ಕಾರ್ಯಕ್ರಮವಾಗಿರುತ್ತೆ. ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಜೈ, ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಜೈ, ವಂದೇ ಮಾತರಂ, ವಂದೇ ಮಾತರಂ, ವಂದೇ ಮಾತರಂ.